எனக்கு முக்கியமான இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நாங்கள் தலைப்பு. இப்போ நாங்கள் எத்தனை துவா பார்க்கணும்? பதினொன்று பதினொன்றா பன்னெண்டா சரி பதினொன்று பார்த்துருவோம். அதாவது பதினோராவது துவாவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உம்முல் மோமினின் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 5744 சரியா, புகாரியில் 5744 செய்தி. அந்த துவாவை பாருங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதி பார்ப்பாங்க என்று சொன்னால், ஒரு நோயாளி என்று சொன்னால் அந்த நோயாளிக்கு வந்து ரசூலுல்லாஹ் எப்படி ஓதி பார்ப்பாங்கன்னு இந்த செய்தி வருகிறது. இம்சஹில் பஸ, நீங்களும் சேர்த்து சொல்லுங்கள், இம்சஹில் பஸ ரப்பன் நாஸ் பியதி கஷிஃபா லா காஷிஃபலஹு இல்லா அந்த். அப்போ இதில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது மக்களை இரட்சிப்பவனே அப்படி தானே, ரப்பன் நாசன் அர்த்தம் மக்களை இரட்சிப்பவனே. பாசண்டா துன்பத்தை, இம்சகண்டா துடைப்பாயாக, இம்சஹில் பாஸ் துன்பத்தை துடைப்பாயாக, ரப்பன் நாஸ் மக்களின் இரட்சகனே மக்களை இரட்சிப்பவனே. பியதிக ஷிஃபா என்ன அர்த்தம், நிவாரணம் உன் கரத்தில் தான், ஷிஃபா ஷிஃபா உன் கரத்தில் தான், நிவாரணம் உன் கரத்தில் தான். லா காஷிபலஹு இல்லா அந்த, லா காஷிபலஹு இல்லா அந்த, அதாவது இல்லா அந்த உன்னை தவிர அப்படி தானே, லா காஷிபவனா அதை நீக்குபவன், லஹு அதை நீக்குபவன், துன்பத்தை நீக்கக்கூடிய உன்னை தவிர வேறு எவரும் இல்லை என்றது. அப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், பிற நோயாளிகளுக்கு இதை ஒருவர் என்ன செய்யலாம், ஓதி பார்க்கலாம், தனக்கும் ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் இந்த செய்தியில் பார்க்குறோம். அடுத்ததாக பன்னிரெண்டாவது செய்தியை பாருங்கள். பன்னிரெண்டாவது செய்தி, இந்த செய்தி எங்கு இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புகாரியில் 5746 புகாரியில் 5746 ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக வருகிறது. 5745 வருது, அந்த நம்பரை போட்டு புகாரியில் 5745 இந்த இதை வருது, ரெண்டுலேயும் வருது. சில ஒன்றில் மட்டும் சின்ன ஒரு வார்த்தை மாற்றம் இருக்குது. அந்த துவாவை பாருங்கள், நான் சொல்கிறத தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகதி பஅதினா யுஷ்ஃபா சகீமுனா பிஇதினி ரப்பினா. அப்போ இந்த துவாவை பொறுத்தவரையில், அதாவது பிஸ்மில்லாண்டா அல்லாஹ்வுடைய திருநாமத்தால், அல்லாஹ்வுடைய பெயரால், துர்பத்து அர்தினாண்டா எமது பூமியுடைய மண், துர்பத்தின மண், அறுதினான எமது பூமி. அப்போ எமது பூமியுடைய மண்ணும் அதே மாதிரி பிரீக்கத்தி பாதினா, அந்த ரீக்கண்டு சொல்கிறது உமிழ்நீர், ரீக்கண்டா என்ன உமிழ்நீர். அப்போ பாதினாண்டா எங்களது சிலரது உமிழ்நீரும் கலந்தால், என்ன கலந்தால், அடுத்து என்ன அதில் வருது யுஷ்வா சகீமுனா, அப்போ எமது நோய் என்ன செய்யப்படும், குணப்படுத்தப்படும். புரியுதான் சொல்கிறது, எமது நோய் என்ன செய்யும், குணப்படுத்தப்படும். இதுனி ரப்பினா, எமது ரப்புடைய அனுமதியோடு, எமது ரப்புடைய அனுமதியோடு, எமது ரப்புடைய ஆணையின் பேரில் எங்களுடைய நோயாளிகளை குணப்படுத்தும். அப்போ இதை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த ஹதீஸில் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் கொஞ்சம் உமிழ்நீர் எடுக்கணும், இப்படி உமிழ்நீர் கொஞ்சம் எடுத்துகிட்டு மண்ணில் வைக்கணும், எங்கே மண்ணில் வைக்கணும், மண்ணில் வச்சுட்டு இந்த துவா ஓதே, பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇதுனி ரப்பினா. இதுதான் இந்த முறை, புரியுதான் சொல்கிறது, உமிழ்நீரை கொஞ்சம் எடுத்து அதை நாங்கள் மண்ணில் மண் மீது வைத்து இந்த துவா ஓதே, பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா யுஷ்வா சகீமுனா பிஇதுனி ரப்பினா. அப்போ இதுதான் இந்த இதனுடைய முறை. அடுத்ததாக நாங்கள் வருவோம் பதிமூன்றாவது துவாவை பொறுத்தவரையில். இந்த துவா வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி பார்த்த துவா. துவாவுடைய சிறப்பு அதுதான், என்ன ஜிப்ரீல், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்ட போது, அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த துவாவை ரசூலுல்லாஹ்களுக்கு ஓதினான் என்று வரக்கூடிய துவா. ரெண்டு துவா அது வருது, ரெண்டு துவாவும் அவங்க ஓதினது தான். அதில் முதலாவது துவாவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பதிமூணாவதில் வரது, அது ஆயிஷா ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க அந்த செய்தியையும். முஸ்லீமில் 2185 அந்த துவாவை சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி யுபரீக் ومن كل داء يشفيك ومن شر حاسد اذا حسد
வஷர்ரி குல்லிதி ஐன். புரியுதான் சொல்றது? இப்படி ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதினாங்க. அதாவது பிஸ்மில்லான்டா எங்களுக்கு பொருள் தெரியும். என்ன? அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு. யுபரிக்கண்டா அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக. பரா யுபரிக்கனா, யுபரிக்கனா அவன் உங்களுக்கு குணமளிப்பானாக. யுபரி மின்குள்ளி தாயின், அல்ல வமிங்குள்ளின் வருதோ, ஓகே வமிங்குள்ளின், ஓகே வமிங்குள்ளி தாயின்டா என்ன? ஒவ்வொரு நோயிலிருந்து, தாண்டா நோய் புரியுதா, தாண்டா நோய், தவாண்டா என்ன செய்தியில் தவா தவா புரியும், தவா ஃபார்மசி, தவாண்டா என்ன நிவாரணி மருந்து, புரியுதா? அப்போ தா, அப்போ இங்கே வந்து தான்னு சொல்லப்படுது. மின்குள்ளி தாயின்டா ஒவ்வொரு நோயிலிருந்தும், ஒவ்வொரு அனைத்து நோயிலிருந்தும். எஸ்வி கண்டா உங்களுக்கு சுகம் அளிப்பானாக, உங்களுக்கு எஸ்வி கண்டா உங்களுக்கு சுகம் அளிப்பானாக. அடுத்து வாங்க, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் என்ன பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும், அதிலிருந்தும். அடுத்து பாருங்க, அந்த அதில் வருது வஷர்ரி குல்லிதி ஐனின், கண்ணீர் உள்ள ஒவ்வொருவரின் அந்த தீமையிலிருந்தும், அந்த கண்கள் கண்ணீருடைய தீமையிலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பானாக. இது ஒரு அழகான துவா. நாங்கள் பிறருக்கு என்ன செய்யலாம்? இதை ஓதலாம். தங்களுக்காக ஓதிக்கொள்ளும் அமைப்பில் இந்த துவா மாற்றியும் ஒருவர் ஓதிக்கொள்ளலாம். சரி, அடுத்ததாக நீங்கள் எடுத்தீங்களா, பதினாலாவது ஹதீஸ் என்ன? ஓ முஸ்லீம், 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 முஸ்லீமில் 2185. தமிழாக்கத்தில் பார்க்குறோம்னா 4402. தமிழாக்கத்தில் பார்க்குறா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ரஹமத் பப்ளிகேஷன் .com அதில் போய் அடித்து பார்த்தீங்களா, அதில் முஸ்லீமை பேத்து பார்த்தீங்கன்னா 4402 அடிச்சிங்கன்னு இது வரும், தமிழாக்கம் சேர்த்து வரும். ஓகேயா? அதில் அந்த நம்பர் அடித்து பாருங்கள், 4402. சரி, அடுத்ததாக இதில் அந்த துவாவுடைய மற்றொரு வாசகத்தை அமைப்பு பாருங்கள். 14வது பிஸ்மில்லாஹி அர்கீக், அதில் யுபரிக்கன் வச்சு, இதில் எப்படி வந்துச்சு? அர்கீக், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின்குள்ளி ஷெயின் யுஉதீக், மின்குள்ளி ஷெயின் யுஉதீக் மின் ஷர்ரி குள்ளி நஃப்ஸின், மின் ஷர்ரி குள்ளி நஃப்ஸின். அடுத்து என்ன? ஐனி ஹாசிதின், அல்லாஹு யஸ்வீக், அல்லாஹு யஸ்வீக் பிஸ்மில்லாஹி அர்கீக், பிஸ்மில்லாஹி அர்கீக் என்று இந்த ரிவாயத்து வருகிறது. புரியுதான் சொல்கிறது? அப்போ எனவே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிஸ்மில்லாஹி அர்கீக் என்ற வார்த்தை, அர்கீக்கான ஓவி பார்க்கிறேன், நான் உங்களுக்கு ஓவி பார்க்கிறேன், ருக்கியான்னு சொல்கிறேன், ருக்கியான்றது அதுதான். அப்போ அர்கீக் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பெயரால் நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன், பிஸ்மில்லாஹி அர்கீக் ரீஜா. அடுத்து என்ன? பிஸ்மில்லாஹி அர்கீக், அடுத்து மின்குள்ளி ஷெயின் யுஉதீக், அப்போ உங்களுக்கு தொல்லை தரும் ஒவ்வொன்றிலிருந்தும், உங்களுக்கு தொல்லை தரும் அனைத்து நோய்களிலிருந்தும், அனைத்திலிருந்தும். வமின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், வமின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின், ஒவ்வொரு தீய நஃப்ஸிலிருந்தும், ஒவ்வொரு தீய நஃப்ஸின் ஷர்ரை விட்டும், ஒவ்வொரு நஃப்ஸுடைய ஷர்ரிலிருந்தும். வமின் ஷர்ரி குல்லி நஃப்ஸ். அடுத்து ஐன் ஹாசிதின் என்று சொன்னால் என்ன? பொறாமை கண்ணிலிருந்தும். அல்லாஹ் யஸ்வீக், அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பானாக, நிவாரணம் அளிப்பானாக. திரும்ப பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். இதுவும் ஒரு அழகான துவாவாக இருக்கிறது. இந்த இரண்டு துவாவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதியது வந்து, இது முஸ்லீமில் ஹதீஸ் நம்பர் இல்லையா, இதனுடைய ஹதீஸ் நம்பரை பொறுத்தவரையில் 2186. அபு சயீதுல் ஹுதிர் அதனை அறிவிக்கிறான், அபு சயீதுல் ஹுதிர் அதனை அறிவிக்கிறார்கள். 2186வது எண்ணில் இந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. தமிழாக்கத்தில் நீங்கள் பார்க்குறதானது அதுக்கு அடுத்த நம்பர் தான், 4403 பார்த்தீங்கன்னா சரி. சரியா? அடுத்ததாக இந்த துவாக்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய துவா வந்து 15வது துவாவை பொறுத்தவரையில், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு நோயாளி, எப்படிப்பட்ட நோயாளின்னு சொன்னால், மரணப்படுக்கையில் இல்லாத ஒரு நோயாளியை நீங்கள் நோய் விசாரிக்க போகிறீங்க, நலம் விசாரிக்க போகிறீங்க. அவர் என்ன, மரணப்படுக்கையில் இல்லாத நோயாளின்னா எப்படி முடிவு செய்கிறது? சாதாரண நிலையை வச்சு தான் முடிவு செய்யுது. மரணப்படுக்கையில்ன்னா அல்லாஹ் தான் அறிந்தவன், அவருடைய உயிர் பிரியமா பிரியாதன்றது. ஆனால் பொதுவாக மரணப்படுக்கையில் உள்ள ஒரு நோயாளி, இல்லாத ஒரு நோயாளி, அப்படி இல்லாத நிலையில் ஒரு நோயாளி நீங்கள் பார்க்க சென்றால், ரசூலுல்லாஹ் அவ்வாறு சென்றால், ஃபயகூலு சபஅ மர்ராத், இதை 7 முறை சொல்வார்கள். இதை ரசூலுல்லாஹ் எத்தனை முறை சொல்லுவாங்க? இதை 7 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது என்ன? அஸ்அலுல்லாஹல் அதீம், சொல்லுங்க, ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்ஃபியக், இதை 7 முறை சொல்லுவாங்க. அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்ஃபியக் என்று சொல்லி 7 முறை ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? இதை சொல்வார்கள்.
அஸ்அலுல்லாஹ் அலீம் மகத்தான அல்லாஹ்விடம் அல்லாஹ்விடம் நான் கேட்கிறேன். ரப்பல் அர்ஷில் அலீம் மகத்தான அரசுடைய ரப்பிடம் கேட்கிறேன். ஐ யஸ்வியக் உங்களை குணப்படுத்துவானாக, குணப்படுத்துவதற்கு நான் கேட்கிறேன் என்பதுதான் இந்த ரிவாய். அப்போ இந்த ரிவாயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் திருமிதியில் 2083 திருமிதியில் 2083 ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க, இதை அறிவிக்கிறாங்க. திரும்பி 2083 இறுதியாக, அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் இப்படி சொல்லுவாங்க, லா பஅஸ தஹூரும் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூரும் இன்ஷா அல்லாஹ், கவலைப்பட வேண்டாம், இறைவன் நாடினால் இது உங்களுக்கு பாவத்தை நீக்கி உங்களை இன்னும் செய்யும் தூய்மைப்படுத்தி விடும் என்று சொல்வார்கள் என்பது இந்த துவா. லா பஅஸ தஹூரும் இன்ஷா அல்லாஹ், இது புகாரியில் 3616 அறிவிக்கக்கூடியவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். சரியா? அப்போ மொத்தம் இதில் நாங்கள் 16 துவாக்கள், ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட துவாக்கள் என்று பார்த்துருக்கிறோம். மிக பெருமதியான துவாக்கள். இவைகள் நமது வீடுகளில் இருக்க வேண்டும், நமது மனைவி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படித்தான் நாங்கள் நிவாரணம் செய்ய வேண்டுமென்றதான் சரியான வழிகாட்டல். புரியுதா சொல்கிறது? இதை விட்டு என்ன செய்ய, நோய் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோய் என்ற இடம் பெரும்பாலும் சருகக்கூடிய இடம். நோய் என்ற இடம் என்ன செய்யுது, பெரும்பாலும் சிலர் அகீதா, சீரான அகீதா விட்டு வழிகேடுகளுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு, சிறுக்குகளுக்கெல்லாம் போகிற இடம் எது? நோய் கொஞ்சம் குணமாகும், கொஞ்ச நாள் இழுத்துச்சுன்னு வைங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பேய்க்கும் பார்க்க வேணும், என்ன பேய்க்கும் பார்க்க வேணும்வாங்க, நோய்க்கும் பார்க்க வேணும், பேய்க்கும் பார்க்க வேணும், அப்புறம் அப்படி என்ன செய்ய, ஈமான் தான் அடிபட்டு போகும். அதனால் இந்த முறைகள் சரியாக கற்றுக்கொண்டால் அப்படியான வழிகேடுகளுக்கு செல்ல மாட்டோம். புரியுதான் சொல்கிறது? ருக்கியா சரியா, ருக்கியா பின்னால் ருக்கியா சரியாக பிறருக்கு ஓதக்கூடிய அமைப்பில் தனக்கு தான் ஓதிக்கொள்ளலாம், பிறருக்கு ஓதலாம். புரியுதா? அவ்வாறு ஓதிக்கொள்ளலாம். சரி, அப்படின்னவே நாங்கள் இதோட இன்றைக்கு நாங்கள் ஹஜ்ஜுடைய பாடத்தில் 30 ஹதீஸ்கள் மசாலா படித்தோம். பிரயோசனமான ஒரு தலைப்பு, அதில் இன்னும் இணைய ஹதீஸ்கள், அந்த புகாரி முஸ்லீம் இணைத்து வரக்கூடிய ஹதீஸ்கள், அடுத்த தர்பியாயிலும் அந்த ஹதீஸ்களை தொடரும் இன்ஷால்லா. ஒரு இந்த பாடத்தை நீங்கள் மீட்டிக்கொள்ளலாம், அப்லோட் பண்ணுவார் இன்ஷால்லா, உங்களுக்கு பார்க்கலாம். அந்த லிங்க்குகள் கூட கூட அதை நீங்கள் திரும்ப பார்க்கலாம். எங்கள் வாட்ஸ்அப் குரூப் தர்பியா குரூப்லேயும் போடுவோம். தர்பியா குரூப்பில் இல்லாத சகோதரர் நம்பர்களை தரலாம்,